ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு, ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு ஃபீல்டு. பட் இந்த ஃபீல்டில் போய் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய என்ன செஞ்சாலும் படித்தாலும் நிறைய படித்தால் மட்டுமே என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் காட்டிலும் வெளிநாடுகளில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு 15 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 15 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை சேலரி இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் நீ பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு பயோ டெக்னாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயோடெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூ குரூப்பு. ஸோ நியூ ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இது பயாலஜிக்கல் ஆர்கானிசத்தில் நியூ டெக்னாலஜிஸை இன்வால்வ் பண்ணி நமக்கு தேவையானவற்றை பயாலஜிக்கலாக பெற்றுக்கிறது பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், ஒரு அனிமலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. ஒரு ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட் உருவாக்குறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே எதுக்குள்ளே தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்குள்ளே தான் வருது. இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா பயோடெக்னாலஜிக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பயோடெக்னாலஜிக்குள்ளே தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் உருவாக்கணும் அப்படின்னாலும் பயோடெக்னாலஜி ஃபீல்டு தான். ஸோ இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டை நீங்கள் ஒரு காலேஜ் லெவலில், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஇயில், அதாவது பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் லெவலாக வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி சொல்லி கொடுத்துருவாங்க. அதே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படி படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு தியரிட்டிக்கல் லெவலில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றியான வீடியோ வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வேணால் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பிடெக் பயோடெக்னாலஜியா இல்லை பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த பயோடெக்னாலஜி நீங்கள் அதை பிடெக்கில் முடித்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி, என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 15 ஹை சேலரி தரக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்துட்டு பார்த்துடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் நிறையா தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டில் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியர், பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஃபுல் அப்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய. ரெண்டாவது மெடிக்கல் சயின்டிஸ்ட், இதுவும் அதே தான், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். இதுக்கு நம்ம பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கவுன்சிலர், ஜெனட்டிக் ஸ்டடீஸ், மாலிகுலர் பயாலஜி. ஸோ இந்த ஜெனட்டிக் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு நாங்கள் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரைட்டர் 4வது. 5வது பார்த்தீங்க அப்படின்னா பயோகெமிக்கல் இன்ஜினியர். 6வது எபிடமாலஜிஸ்ட்டு, பூச்சியியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தேவைப்படுது. பயோஃபிசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பயோஃபிசிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பயாலஜிக்கலாக தேவைப்படக்கூடிய எல்லா மெஷின்ஸ் இருக்காங்க இல்லையா, மெஷின்ஸு அந்த டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றியான இது ஸ்டடி பண்ணுறது பயோஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பயோ மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேக்சினாக இருக்கட்டும், ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும், ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமலாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜிக்கல் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பேர் தான் பயோ மேனுஃபேக்சரிங் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் கிளினிக்கல் டெக்னீஷியன்ஸ், இது நார்மலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் லெவலில் டெக்னீஷியன்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அதோ ரிலேட்டட் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜிஸ்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிடைக்கக்கூடிய சாம்பிளை மைக்ரோபயாலஜிக்கல் லெவலில் அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட், பயோகெமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பயோகெமிக்கல் அனலைசிஸ் ஆஃப் தி
சாம்பிள், மெடிக்கல் சாம்பிளாக இருக்கட்டும் இல்லை லிவிங் சாம்பிள் எந்த சாம்பிளாக இருக்கட்டும், பயோ கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுவாலஜிஸ்ட், இன்னொன்று வந்துட்டு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பயோடெக்னாலஜி முடிச்சா சுவாலஜி ஃபீல்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக போகலாம். ஒரு சுவாலஜிஸ்ட்டாகவும் ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தால் ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜிஸ்ட். ஸோ என்விரான்மெண்டலாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜிக்கு லெவலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பயோடெக்னாலஜி படிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பயோஃபியூவல் பயோடெக்னாலஜிஸ்ட். பயோஃபியூவல் அப்படின்னு எடுத்துக்கும்போது லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து ஃபியூவல் கலெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாக்டீரியாஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதைத்தான் பயோஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தால் அந்த டெக்னாலஜிக்கல் லெவலாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நிறைய என்ன செய்யலாம் அப்படின்னா பயோஃபியூவல் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணலாம். 15வது பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜிஸ்ட். இந்த காலகட்டத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் தொகை பெருக்கத்தில் வந்துட்டு நிறைய லெவலில் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சமான நிலம் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சமான நிலத்தில் நம்ம நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பயோடெக்னாலஜிக்கல் லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பயோடெக்னாலஜியை அக்ரிகல்ச்சருக்குள்ளே உள்ளே உட்கொண்டு வரதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 ஜாப் வந்துட்டு பயோடெக்னாலஜி படித்தால் நீங்கள் போக வாய்ப்புகள் இருக்குது, ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தவிர்த்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், அப்புறம் வந்துட்டு காலேஜில் ப்ரொஃபஸர், ஸோ இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இது கவர்மெண்ட் லெவல்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயோடெக்னாலஜி முடித்தா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போகிறீங்களா, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கான இதை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான தகவல்களோட வரேன். அது வரைக்கும் நன்றி.